இப்போ வந்து நாங்கள் மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளியம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கம்தான். மத்தியான நேரம் தான் கிளம்புனோம். ஏன்னா காலையிலே எழுந்திரிச்சு பாப்பாவை அவ்வளோ சீக்கிரத்துலலாம் குளிக்க வைக்க முடியாதுல்ல, அதனால் இது வந்து திடீர் பிளான். படுத்துட்டே இருந்தேன், சும்மா இருந்தேன், சரி இந்த டைம் போனால் போய்க்கலாம், அடுத்த தினி தடுப்பூசியெல்லாம் போட்டோம்னா போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு எழுந்திரிச்சு கிளம்புனேன். திடீர்னு எழுந்திரிச்சு கிளம்பிட்டு அம்மா வந்து குளிக்க வச்சு கொடுத்தாங்க. நானும் குளிச்சுட்டு அச்சுவும் ரெடி ஆகிட்டு அப்புறம் நாங்கள் நாலு பேருமே போனோம். அம்மா வந்து வரல, அம்மாவுக்கு உடம்புக்கு டயர்டாக இருக்கு, எனக்கு உடம்புக்கு முடியலன்னாங்க. சரி நம்மளே போயிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். மத்தியானம் போகும்போது கோயில் திறந்துருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி பதட்டத்திலே போனேன். ஆனால் காரெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்ததில் ஒரு நிம்மதி இருந்து இருந்தாலும் கோயிலுக்குள்ள வரைக்கும் போகும்போது நம்மளுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். கோயில் ஓபன் ஆயிருக்கு, பாதி வழிக்கு போய் கோயில் திறக்கலன்னா என்ன பண்றது, கஷ்டப்பட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போக போக அங்க கோயில் ஓபன்ல தான் இருந்து தெரிஞ்சது சந்தோஷமாயிருச்சு. ஏன் அப்படின்னா முதல் முதல்ல விநாயகர் கோயிலுக்கு எடுத்துட்டு போய் நம்ம பாப்பாவை பேர் வச்சுட்டு வந்தாச்சு விக்யா குட்டிய. அடுத்ததான் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு எடுத்துட்டு போகணும்னு ரொம்ப ஆசை. அம்மன் கோயிலுக்குன்னு ஃபர்ஸ்ட் டைமா நாங்க பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு பாப்பாவை எடுத்துட்டு போறோம். அதுவும் வெள்ளிக்கிழமையா அதுவுமா போறோம். வெள்ளிக்கிழமையுமா போய் பாப்பாவை வந்து சாமி கால் கடையில வச்சு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அப்புறம் டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு உள்ள போனோம். கேமரா வந்து உள்ள எடுத்துட்டு போறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அலௌடு இல்லை அப்படின்றனால நான் வந்து கொஞ்சமா தான் வீடியோ எடுத்தேன். இது வரைக்கும் தான் வீடியோ எடுத்தேன், அதுக்கப்புறம் எடுக்க முடியல. உள்ளே போய் நல்லா அர்ச்சனையெல்லாம் பண்ணி நல்லா நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு நடையில் வச்சு எடுக்கலாம்னும் போது அவர் வந்து இல்லைம்மா 10 மணி வரைக்கும் தான் நடையில் வச்சு எடுப்போம், இனி 3 மணிக்கு தான் வச்சு எடுப்போம் அப்படின்னாங்க. சரி அவ்வளோ நேரம் வரைக்கும் வெயிலில் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி படுக்க வச்சு நல்லா நிம்மதியாக நானும் கீழே விழுந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்து பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 14-15 மாதம் இருக்கும். நான் பாப்பா வயிற்றுல வர்றதுக்கு முன்னாடி வந்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். சாமி கும்பிட்டுட்டு பார்த்தா மங்கி மங்கிஸாக இருந்தது. அச்சு நின்று மங்கியே பார்த்துட்ருக்கா, கீழே விழுந்து கும்பிடாச்சுன்னா ஐயோ அம்மா மங்கியானே வந்துடும்னு பயந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நின்றுட்டே இருந்தா. அப்புறம் கீழெல்லாம் விழுந்து சாமி கும்பிட்டுட்டு பாப்பாவை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இனியும் ராகு கேது கோயில் இருக்குல்ல அங்கெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கடையில் அச்சு வந்து ஆ ஊ அப்படின்ட்டே கிடந்தா. பாப்பா நல்லா தூங்கிட்டா, சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் நல்லா விட்டுட்டு நல்லா தூங்கிட்டா. நானும் நல்லா நிம்மதியாக சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் கோயிலெல்லாம் பின்னாடி அங்கே ராகு கேது சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு முன்னாடியே கோவிலில் நடையில் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்க்கும்போது நல்லா சாமி தெரிஞ்சுது. அவங்க தான் வச்சு கொடுக்கல, நம்மளே வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே படுக்க வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புறோம். சரி வ
வா, நீ பாப்பாவை வீட்டில் படுத்து வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். விக்யா குட்டி அழகா மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. ட்ரெஸ் அழகா இருக்கா? விக்யா குட்டிக்கு செம டயர்டு, செம தூக்கம். எனக்கும் டயர்டாயிடுச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்ததில், வெயில் வேற. மேடத்துக்கும் டயர்டாயிடுச்சு. அவ்வளோதான், டாடா பாய்.